நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அன்பார்ந்த விஜய் தொலைக்காட்சி நேயர்களே, கோயிலும் பரிகாரமும் என்ற நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் காண இருக்கக்கூடிய திருக்கோயில் ஸ்ரீ கோதண்டராமசாமி திருக்கோயில், தேவக்கோட்டை. தேவக்கோட்டையிலே இருக்கக்கூடிய இந்த கோதண்டராமசாமி திருக்கோயில் 200 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழமையை உடையது. கோதண்டத்தை கையிலே ஏந்தி இருக்கக்கூடிய பெருமாளை ஸ்ரீராமபிரானை நாம் பார்க்கிறோம். கோதண்டம் எதற்காக எடுத்தார்? தீமைகளை அழிப்பதற்காக பெருமாள் தன்னுடைய கையிலே கோதண்டத்தை எடுத்தார் என்பதை நாம் அறிகிறோம். இந்த திருக்கோயில் எண்ணற்ற சிறப்புகளை உடையது. இந்த கோயிலை வடகலையைச் சார்ந்த வைணவர்கள் நிர்மாணித்து அந்த கோயிலை பராமரித்து வருகிறார்கள். அந்த கோயிலே பட்டாச்சாரியாராக இருக்கிறார்கள். இந்த வடகலையை சார்ந்த 36 பேர் தொடக்க காலத்திலே இருந்து இதை நிர்வகித்ததாக சான்றுகள் இருக்கின்றன. அதிலே கஸ்தூரி பட்டாச்சாரியார் என்பவர் இந்த கோயிலின் ஆரம்ப காலகட்டத்திலே இருந்து தன்னுடைய முயற்சியாலும் உழைப்பாலும் இந்த கோயிலை மிகவும் பிரபலப்படுத்தினார் என்பதை அறிகிறோம். அவருடைய சந்ததியினர் இன்றும் இந்த கோயிலில் பட்டாச்சாரியார்களாக இருக்கிறார்கள். வடகலையை சார்ந்தவர்கள் இந்த கோயிலை நிர்மாணித்திருந்தாலும் கூட நகரத்தார் பெருமக்கள் ஆதரவோடு இந்த கோயில் இன்றைக்கு மிகவும் சீரும் சிறப்புமாக வந்தவர்க்கு அருளை வாரி வழங்கி கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கின்ற பொழுது இந்த கோயிலை பற்றி மேலும் அறிய உங்களுக்கு ஆவல் தோன்றுகிறதல்லவா? இந்த கோயிலுக்கு என்ன சிறப்பு இருக்கிறது? கோதண்டராமசாமி திருக்கோயில், இந்த கோயில் தேவக்கோட்டையே இராமாயணத்தோடு தொடர்புடைய ஒரு ஊர் என்று சொல்லுவார்கள். எப்படி என்று கேட்டால், இராமாயணத்திலே இராவணனிடத்திலே போய் சிக்கி கொண்ட சீதையை அனுமன் கண்டு வருகிறான். கண்டேன் தேவியை என்று ராமனுக்கு உயிர் துடிப்பாக ஒரு செய்தியை சொல்லுகிறான். அதனால்தான் யாராவது பேச வேண்டுமென்றால் அனுமனை போல் சுருக்கமாக உயிர் துடிப்புள்ள வார்த்தைகளை பேச வேண்டும் என்று சொல்லுவார்கள். ராமனுக்கு அந்த காலகட்டத்தில் தேவை, சீதை உயிருடன் இருக்கிறாளா, எங்கு இருக்கிறாள், இவர் தன் கண்ணாலேயே பார்த்து வந்தாரா, இந்த 3 செய்திகளை கண்டனன் கற்பிணுக்கணியை கண்களால் என்று அனுமன் சொல்லுகிறார். தானே பார்த்ததாகவும் சீதை மிகவும் பெரும் தெய்வமாக, தொண்டன் என் பெருந்தெய்வமாக வாழ்கிறாள் என்றும், கண்டனன் என்ற வார்த்தையின் மூலமாக கற்பினுக்கு அணியை அவள் நிலை என் கண்களால் என்று அனுமன் கூறியதால், அப்படி சீதையை கண்டு வந்து அனுமன் ராமனிடத்தில் செய்தி சொன்னதால் கண்டதேவி என்றும், அதேபோல் இராமாயணத்திலே வரக்கூடிய ஒரு மிகவும் உன்னதமான பாத்திரம் ஜடாயு. இந்த ஜடாயுவினுடைய இறகு விழுந்த இடம் என்பதால் இறகு சேரி என்றும், அந்த இறகு விழுந்த இடத்தை அடையாளம் காட்டியதால் இரக்கஞ்சேரி என்ற இடமும் பல கிராமங்களாக இந்த ஊரை சுற்றி எழும்பியுள்ளன. இந்த ஊரிலே இப்படிப்பட்ட ஒரு மிகவும் புனிதமான இடத்திலே வெள்ளையன் ஊரணியின் மேல் திசையிலே இந்த கோதண்டராமசாமி திருக்கோயில் அமைந்திருப்பது மிகவும் சிறப்பாகும். இந்த கோயிலுக்கு இன்னொரு தனிச்சிறப்பு என்ன? பொதுவாக நீங்கள் ராமர் சீதை லக்ஷ்மணர் ஆஞ்சநேயர் இருக்கின்ற படத்தை உங்கள் வீட்டிலே போய் பாருங்கள், முடிந்தால் இப்பொழுது கூட நீங்கள் பார்க்கலாம். அந்த படத்திலே ராமனுக்கு இடப்பக்கமாக சீதை இருப்பார், வலப்பக்கமாக இலக்குவன், இவர்களை வணங்கியபடி அனுமார். ஆனால் வைணவ சம்பிரதாயப்படி இந்த கோயிலிலே ராமனுக்கு வலப்புறம் சீதையும் இடப்புறம் லக்ஷ்மண பெருமாளும், இவர்கள் 3 பேரை வணங்கியபடி வடக்கு நோக்கி ஆஞ்சநேயரும் இருப்பதாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிறப்பு இந்த கோயிலில் மட்டுமே நீங்கள் காணக்கூடிய ஒன்றாக இருந்து வருகிறது. இந்த கோயிலிலே சன்னதிகள் எப்படி அமைக்கப்பட்டிருக்கின்றன? நம்முடைய வைஷ்ணவ சம்பிரதாயத்தின்படியே துவாரபாலகர்களாக இருக்கக்கூடிய ஜெய விஜயர்களும் கருடாழ்வாரும் ஸ்ரீராமர் சன்னதிக்கு நேர் எதிராக அமைக்க பெற்றிருக்கிறார்கள். அதே போல ஸ்ரீ ராஜகோபால சுவாமியும் பூமாதேவியையும் கண்டெடுத்ததாக சொல்லுகிறார்கள்.
இவர்களோடு சேர்த்து இன்னொரு தேவியையும் அவர்கள் கற்சிலையாக நிர்மாணம் செய்து அங்கே வைத்திருக்கிறார்கள். தன்வந்திரி சுவாமிகள் இருக்கிறார். இதோடு மட்டுமல்ல, ஆழ்வார்கள் வடக்கு நோக்கி இருப்பது போல சிலைகள் வடிக்கப்பட்டிருக்கின்றன. இதோடு இங்கே யோக நரசிம்மர், தன்வந்திரி இவர்கள் எல்லோருமே காட்சி தந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கோயிலிலே நடைபெறும் விழாக்கள் என்ன? விழாக்களே இல்லாத மாதம் இல்லவே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த கோயிலில் வருடம் முழுவதும் விழா நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த கோயிலிலே நம்முடைய சித்திரை மாதம் முதல் நாள் தொடங்கி பங்குனி முடிவு வரை எத்தனை விழாக்கள் நடக்கின்றன? யோசித்து பார்க்க வேண்டும். இப்பொழுது அவற்றை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா? சித்திரை மாதம் முதல் நாள், அதாவது தமிழ் வருட பிறப்பு என்று சொல்லுகிறோமே, அன்று பஞ்சாங்கம் வாசித்தல் இந்த கோயிலே நடைபெறுகிறது. சரி, சித்திரை முடிந்து புரட்டாசிக்கு வந்தீர்கள் என்றால் புரட்டாசியிலே நவராத்திரி நடக்கிறது. அங்கே அந்த கோயில் 9 நாட்களும் மிகவும் சீரும் சிறப்புமாக இந்த திருவிழா கோலாகலமாக நடக்கிறது. ஐப்பசி மாதம் முதல் தேதியிலிருந்து நிறைவு நாள் வரை இங்கே அங்கே அந்த தீர்த்தம் கொடுத்து கருட சேவை செய்வதாக சொல்லுகிறார்கள். அதே போல மார்கழி மாதம் வந்தீர்கள் என்றால், மார்கழி எதற்கு பெயர் போனது உங்களுக்கு தெரியாதா? ஆண்டாள் கண்ணபிரானையே நினைத்து, பெருமாளையே நினைத்து நோன்பு நோற்ற மாதம் அல்லவா? திருப்பாவை உருவாகிய மாதம். இதில் திருப்பள்ளி எழுச்சி நடக்கும், திருப்பாவை நடக்கும். அதே போல இந்த மாதத்தில்தான், மார்கழியில்தான் வைகுண்டத்திற்கு போக வேண்டியவர்கள் பரமபதத்தை அடைவதற்கும், பரமபத வாசல் திறக்கின்ற, சொர்க்கவாசல் திறக்கின்ற வைகுண்ட ஏகாதசியும் நடைபெறுகின்றது. இதை முடித்து பங்குனி மாதம் வந்தீர்கள் என்றால் ஸ்ரீராமநவமி. இந்த ஸ்ரீராமநவமி அன்று ராமருடைய பெருமைகளை கதா காலட்சேபமாக சொல்லுவார்கள். இவை தவிர மேலும் ஒவ்வொரு மாதமும் அல்லது வருடம் முழுவதும் கூட மகாபாரத சொற்பொழிவுகள் இங்கு நடந்து கொண்டே இருக்கின்றன. இந்த கோயிலிலே பிரம்மோற்சவம் நடக்கிறது. 14 நாட்கள் நடக்கின்ற பிரம்மோற்சவத்திலே 9 நாள் திருத்தேர் நடைபெறுகின்றது. தேர் என்பது மிகவும் பெரிய விஷயம். ஒரு கோவிலை பார்க்க வேண்டுமென்றால் அந்த கோவிலை பார்த்த புண்ணியம் தேரை பார்த்தால் புண்ணியம் கிடைக்கும். அந்த தேரின் வடத்தை கைப்பற்றி இழுத்தால் நம்முடைய ஆயுளுக்கு விமோச்சனம் கிடைக்கும். நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன்,
நாராயணா என்னும் நாமம் என்று பெருமை பேசக்கூடிய பெருமாள் ஸ்ரீ கோதண்டராமசுவாமி திருக்கோயிலிலே எப்படி எழுந்தருளியிருக்கிறார், அங்கே காணப்பட்ட சன்னதிகள் யாவை, திருவிழாக்கள் யாவை, இவை எல்லாவற்றையும் பார்த்தோம். இப்பொழுது இந்த கோயிலுக்கே உரிய சிறப்பு அம்சங்கள் என்ன, இந்த கோயிலுக்கு வந்து எந்த பரிகாரம் தேடலாம், எப்படி பலன் பெறலாம் என்பதை பற்றி நாம் பார்க்க வேண்டும். இந்த கோயிலிலே நம்முடைய புனர்பூச நட்சத்திரத்தன்று திருமூலருக்கு திருமஞ்சனம் சார்த்தினார், அதை செய்யலாம். அதேபோல் சுவாதி நட்சத்திரத்தன்று சுதர்சன ஹோமம் செய்கிறார்கள். அதேபோல் சதய நட்சத்திரத்தன்று தன்வந்திரி ஹோமம் செய்கிறார்கள். இதோடு மட்டுமல்ல, ஸ்ரீ ராஜகோபால சுவாமியும் யோக நரசிம்மர் தன்வந்திரி இவர்களை வழிபட்டால் நிச்சயமாக வாழ்க்கையில் வளம் பல பெருகும் என்று சொல்லுகிறார்கள். வாசற்புறத்திலே இருக்கிற வீர ஆஞ்சநேயரை பாருங்கள். ஆஞ்சநேயன் என்ற உடனேயே அஞ்சனையின் மைந்தன் என்ற ஒரு சொல் நமக்கு நினைவுக்கு வருகிறது. அந்த ஆஞ்சநேயன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நலனை தருகிறான், சொல் வேண்டுமா, நாம் பேச வரவில்லையா, நமக்கு சொற்களை பயன்படுத்த வேண்டுமா, ஆஞ்சநேயனை நினைத்தால் போதும். அதனால்தான் சொலல் வல்லன் சோர்விலன் அஞ்சான் அவனை இகல் வெல்லல் யாருக்கும் அரிது என்று திருக்குறள் சொல்கிறது. இந்த ஆஞ்சநேயன் எப்படி சொல்லிற் சிறந்தவன், அவன் அஞ்சனையின் மைந்தன். அவனை பற்றி நினைக்கின்ற பொழுது உடல் புல்லரிக்கிறது. காரணம், இந்த வீர ஆஞ்சநேயரை வழிபட்டால் நம்முடைய மனதிலே இருக்கக்கூடிய பயம் நீங்கும். அதனால்தான் புத்திர் பலம் அசோ தைரியம் என்ற பாடல் நமக்கு விளக்குகிறது. நம்முடைய புத்தி கூர்மையும் உடலிலே பலமும் மனத்திலே சோர்வின்மையும் வர வேண்டுமென்றால் ஆஞ்சநேயனை நாம் வழிபட வேண்டும். இந்த கோயிலுக்கென்று சிறப்புகள் பல உண்டு. அவற்றில் முக்கியமாக 11 திங்கட்கிழமை நீங்கள் சந்தான கோபாலனை போய் வழிபட்டீர்கள் என்று சொன்னால், வாழ்க்கையில் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு, வாழ்க்கையில் பிள்ளைப்பேர் இல்லாதவர்களுக்கு உடனே பிள்ளைப்பேர் உண்டாகும். அந்த பிள்ளைப்பேர் எவ்வளவு முக்கியம் என்பது நமக்கு தெரியாதா? குழல் இனிது, யாழ் இனிது என்று சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஒரு மழலை சொல்லை கேட்பதற்கு எந்த மனம்தான் வெறுக்கும்? அந்த மழலை சொல் பாக்கியம் உங்களுக்கு வேண்டுமா? இங்கே இருக்கக்கூடிய சந்தான கோபாலனை போய் பாருங்கள். அடுத்ததாக புதன்கிழமை, 11 புதன்கிழமை ஸ்ரீராமரை நினைத்து நீங்கள் அர்ச்சனை செய்தீர்கள் என்றால் வாழ்க்கையிலே திருமணமாகாத கன்னியர்க்கு திருமணம் கைகூடி வரும். இது பல பேர் இந்த கோயிலை நேரடியாக சென்று தரிசனம் செய்து நம்மிடையே பகிர்ந்து கொண்ட செய்திகளில் ஒன்று இது. அப்படிப்பட்ட மகிமை வாய்ந்த ஒரு பெரிய பராக்கிரமராக ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி அங்கே திகழ்கிறார். அதோடு மட்டுமல்ல, 11 வெள்ளிக்கிழமைகள் தொடர்ந்து சக்கரத்தாழ்வாருக்கு நீங்கள் பால் நிவேதனம் செய்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையிலே இருக்கின்ற தொல்லைகள் குறையும், எதிரிகள் பயம் நீங்கும், கடன் நிவாரணம் பெறும். வாயிற்புறத்திலே இருக்கிற வீர ஆஞ்சநேயர் உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு பலத்தை கொடுப்பார். உடல் பலம் மூளை பலம் எல்லாம் அவர்களுக்கு ஒரு சேர அமையும். நிறைவாக பார்த்தீர்கள் என்றால் ஸ்ரீ தன்வந்திரி பெருமான். தன்வந்திரியை பெருமாளின் அவதாரம் என்றே சொல்லுவார்கள். தன்வந்திரி எப்படிப்பட்டவர் உங்களுக்கு தெரியும். அவர் உடற்பிணியை போக்க வல்லவர், மருந்து தரக்கூடியவர். உடலிலே வியாதி நீங்க வேண்டுமென்றால், உங்கள் உடலை பிணித்த நோய் உங்களை விட்டு விலக வேண்டுமென்றால் நீங்கள் தன்வந்திரி பெருமானை சென்று தரிசிக்க வேண்டும். என்ன நேயர்களே, ஒரே கோவிலுக்குள்ளே இத்தனை அதிசயங்களா, ஒரே கோவிலுக்குள்ளே இத்தனை சிறப்புகளா, இத்தனை பரிகாரங்களா, வாழ்க்கையிலே இத்தனை பலன்களா? ஆமாம், நிச்சயமாக இருக்கிறது என்று இந்த கோயிலை பார்த்த பெருமக்கள் அடிக்கடி மீண்டும் சென்று போய் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் என்றால் அதை நீங்களும் நானும் பார்க்க வேண்டாமா? வாழ்க்கையிலே பிரச்சனைகளை விடுத்து பெருமாளை தரிசித்தால் வாழ்வியல் துன்பம் நீக்கி நம்முடைய இந்த வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய மோட்சம் கிடைக்கும், வீடு பேறு கிடைக்கும். இவை எல்லாவற்றிற்கும் பெருமாள் பாதத்தை நாம் பணிய வேண்டும். மற்றும் ஒரு கோயிலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.